தென் மாநிலங்களில் அதிகமான தொகுதிகள் வச்சிருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் இங்கே எப்பவுமே பாஜக எதிர்ப்பு அலை தான் அமோகமாக வீசும் இந்த தேர்தலையும் அப்படி தான் அது வீசுது அதுலேயும் மோடி எதிர்ப்புன்னா தமிழர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாகவே இருக்குது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா அப்படின்னு ஆறு மாநிலங்கள் இருக்குது இந்த மாநிலங்களில் மொத்தம் நூற்று முப்பது தொகுதிகள் இருக்குது மொத்த தொகுதிகள் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இதில் நாலில் ஒரு பங்கு தென் மாநிலங்களில் தான் இருக்குது அதாவது நூற்றி முப்பது இருக்குது எந்தெந்த மாநிலம் எவ்வளவு தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதி புதுச்சேரியில் ஒன்று ஆந்திராவில் இருபத்தைந்து தெலுங்கானாவில் பதினேழு கர்நாடகாவில் இருபத்தி எட்டு கேரளாவில் இருபது ஆக மொத்தம் நூற்று முப்பது தொகுதிகள் இதில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாஜக வாங்கின இடங்கள் என்ன எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கினாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம் போன தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க ஜெயித்தாங்க புதுச்சேரியில் ஒரு தொகுதி அங்கே ஜெயிக்கலை ஒருங்கிணைந்த ஆந்திரா அதில் வந்து மூணு தொகுதியில் ஜெயித்தாங்க அது ஒருங்கிணைந்த ஆந்திரா அப்போ வந்து தெலுங்கானா வந்து பிரிக்கப்படலை இப்போ தெலுங்கானாவுக்கு வந்து தான் முத முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்போ வந்து தெலுங்கானா பிரிக்கப்படலை அப்போ ஆந்திரா தெலுங்கானா இணைந்து ஒரே மாநிலமாக இருந்தாங்க அப்போ அந்த மொத்த தொகுதிகள் நாற்பத்தி ரெண்டு அதில் வந்து மூணு இடங்களை பாஜக வாங்கினாங்க கர்நாடகாவில் பதினேழு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க தென் மாநிலங்கள்லேயே அதிகமான இடங்களில் ஜெயிச்சது இங்கே தான் கேரளாவில் அவங்களுக்கு தான் ஒன்றும் கிடைக்கல போன தேர்தலில் அவங்க வாங்கின மொத்த இடம் அதாவது பாஜக வாங்கின மொத்த இடங்கள் அந்த நூற்று முப்பதில் இருபத்தோரு இடங்கள் அதாவது தென் மாநிலங்களில் மொத்த இடங்கள் நூற்றி முப்பதில் பாஜக வெறும் இருபத்தோரு இடங்களை தான் வாங்கினாங்க இந்த தேர்தலில் என்ன ஆகும் அதுதான் இப்போ வந்து நாம அனுமானிக்க போகிறோம் இதில் தமிழகம் புதுவை பற்றி நமக்கு தெரியும் பாஜக இங்கெல்லாம் கணக்கு துவங்கவே படாத பாடுபடுறாங்க இந்த நாற்பது தொகுதி அதாவது புதுச்சேரி தமிழகம் இதை விட்டுட்டு மற்ற மாநிலங்களில் உள்ள நிலை என்ன அப்படின்னு ஒன்றுனா பார்க்கலாம் போன தேர்தலில் ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த மாநிலம் இந்த தேர்தலில் தெலங்கானா ஆந்திரா அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு போன தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடு இந்த முறை பிரிஞ்சிட்டார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது போன முறை வந்து பாஜகவும் மோடியும் ஒரு வாக்குறுதி அளித்தாங்க என்னென்னா தெலுங்கானா பிரிஞ்சது பிரிஞ்சதுனால ஆந்திராவுடைய தலைநகரமான ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு வந்துடுச்சு ஆந்திரா வந்து ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்குறது அப்புறம் அதுக்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குறது அதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதனால் ஒரு அஞ்சு வருடத்துக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலம் அப்படின்னு அறிவித்து அதுக்கான சலுகை எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு மன்மோகன் சிங் அரசு காலத்திலேயே சொன்னாங்க மோடி என்ன செஞ்சார்னா போன தேர்தலில் பத்து வருடம் அதை வந்து நீட்டிக்கிறேன் பத்து வருடம் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு அடிச்சு ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அந்த வாக்குறுதி மோடி நிறைவேற்றலை அவர் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றதில்லை சும்மா சொல்றதுக்காக அது மாதிரி இதையும் சொன்னார் நிறைவேற்றலை இதனால சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியை விட்டுட்டு பிரிஞ்சு வந்துட்டார் போன தேர்தலில் கூட்டணியில் இருந்தபோதே ஒன்றுபட்ட ஆந்திராவில் பாஜக வாங்கின இடம் மூணு தான் அப்போ அவங்களோட வாக்கு சதவீதம் எட்டு புள்ளி அஞ்சு இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா அதே காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தலும் ஆந்திராவில் நடக்குது அதில் பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் நாலு புள்ளி ஒன்று அந்த சதவீதம் தான் அவங்க வாங்கினாங்க இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணியும் இல்லை அதனால பாஜகவினுடைய ஓட்டு சதவீதம் அது வாங்கும் இடங்களோட எண்ணிக்கை இது எல்லாமே அதில் பாதாளத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கணக்கு இன்னொரு விஷயம் ஆந்திரா முழுக்கவே அவங்களுக்கு அந்தஸ்து விஷயத்துல பாஜக வந்து ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான அதிருப்தி இருக்கு சரி இப்போ அடுத்த அங்கேருந்து பிரிஞ்ச தெலுங்கானாவுக்கு வருவோம் இந்த மாநிலமும் இப்போ தான் முதல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்குது தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் பிரிந்ததற்கு பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தலை அந்த மாநிலம் சந்திக்குது அப்போ வந்து இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் ஆனால் நடந்துச்சு தெலுங்கானாவில் போன சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு இடத்தை தான் அவங்க வந்து வாங்கினாங்க வாக்கு சதவீதம் ஏழு புண்ணி ஏழு புள்ளி ஒன்று அங்கேயும் அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இன்னைக்கு இதுக்கடையில் இன்னைக்கு தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவரோட வீட்டில் வந்து பார்த்தாரு இருவரும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து பேசிக்கிட்டாங்க ஏற்கனவே இந்த தேர்தலில் மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் காங்கிரஸ் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைக்கணும் ராகுல் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நிலைப்பாடு இதை முதன் முதலாக சென்னையில் நடந்த முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையினுடைய சிலை திறப்பு விழாவிலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டாரு காங்கிரஸோட சில கட்சிகளுக்கு அகில இந்தியாவோட கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படியே இருந்தாலும் பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லா கட்சிகளுமே இருக்காங்க அந்த தலைவர்கள் கட்டுக்கிட்டையும் திமுக தலைவர் வந்து இதை தான் வலியுறுத்தி சொல்றாரு காங்கிரஸ் நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுகிட்டையும் இதே போல பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு தான் அவர் வந்து கேட்டுக்கிட்டார் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அடுத்து கர்நாடகா தெலுங்கானா முடிச்சு இப்போ அடுத்து கர்நாடகா கர்நாடகாவில் பதினேழு தொகுதிகளில் போன தேர்தலில் பாஜக ஜெயிச்சிருக்கு போன தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் ஜெயிச்ச தென் மாநிலங்களில் இது தான் வந்து முக்கியமான மாநிலம் பதினேழு இடங்களில் ஜெயித்தாங்க அங்கே நாற்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க சரி இப்போ அதே நிலைமை இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை என்னன்னா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போன ஆண்டு அங்க வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று அஞ்சாக குறைஞ்சிருக்கு எனவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது வாக்கு வாங்கக்கூடிய ஓட்டிங் ட்ரெண்ட் கீழே நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு கர்நாடகாவில் இந்த தேர்தலையும் அது வந்து கீழே மேலும் கீழே நோக்கி போகும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பு அடுத்து கேரளா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் ஒரு இடத்த கூட பாஜகவால் பெற முடியவில்லை இந்த முறையும் அதே நிலைதான் நீடிக்கும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பு ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை தமிழகம் போலவே இப்போ இப்பதான் கணக்கு துவங்குறாங்க அப்படிங்கிற நிலை தான் இருக்காங்க ஓட்டு போடுவாங்க இடதுசாரிகளுக்கு ஓட்டு போடுவாங்க கேரளாவில் செல்வாக்கான ரெண்டு கட்சிகளுமே பாஜகவுக்கு எதிராக இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் பாஜகவில் ரெண்டு கட்சிகள் அந்த ரெண்டு கட்சிகளுமே பாஜகவுக்கு எதிராக இருக்கு அங்க வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் இடதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் காங்கிரஸுக்கும் வாக்களிப்பார்களே தவிர எந்த ஒன்றும் பாஜகவுக்கு போக வாய்ப்பில்லை இதுதான் கேரளாவுடைய நிலவரம் தொகுத்து பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்று முப்பது இடங்களில் போன முறை பாஜக வெறும் இருபத்தோரு இடங்களை தான் ஜெயிச்சாங்க அதுல போன முறை அதிக இடங்களை அதாவது பதினேழு இடங்களை ஜெயிச்ச கர்நாடகாவில் இந்த முறை அது முடியாது ஏன்னா வாக்கு சதவீதம் போன சட்டமன்ற தேர்தலிலே குறைஞ்சிருச்சு இன்னும் அது வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட அதிருப்தி அதே போல ஆந்திராவில் போன தேர்தலில் இருந்த நிலைமை இப்போ இல்லை சந்திரபாபு நாயுடு கூட்டணியிலேருந்து பிரிஞ்சது அவங்களுக்கு பல தடி இன்னொன்று அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்காதது அதில் ஏமாத்தினது இது வந்து ஆந்திரா முழுக்க பாஜகவில் மீதும் மோடி மீதும் கடுமையான அதிருப்தி நிலவு அதுவும் அவங்களுக்கு எதிராக போகும் கேரளாவையும் தமிழ் அப்புறம் அதுக்கடுத்து கேரளாவிலையும் தமிழகத்திலையும் புதுவையிலையும் தெலுங்கானாவிலையும் தான் அவங்க கணக்கே துவங்கணும் அதனால போன முறை வாங்கிய இருபத்தொன்னை தக்க வைக்கவே பாஜக திணற வேண்டியிருக்கும் என்பதுதான் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் களம் காட்டும் கணக்கு